ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு கவர்னர் இருந்தாலே ஏகப்பட்ட சிக்கலாக இருக்குது. தமிழ்நாட்டில் இந்நேரமும் மூணு கவர்னர் இருக்கிறாங்க. ஒரு கவர்னரையே இந்த அரசு வந்து அவருடைய கடமை செய்கிறாரு செய்யலை அப்படின்னு நிறையா போயிட்டுருக்கு. இப்போ அரசாங்கம் ஏன் பீதியில் இருக்காது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது. இத்தனை பேர் ஆளுக்கு ஒரு பாதுகாப்பு படுத்துட்டு ஒரு 24 மணி நேரத்தில் வந்து ரஜினி படத்தோடைய பாட்டில் சொன்ன மாதிரி எட்டு எட்டாக பிரிச்சுக்கோன்னா 8 மணி நேரம் தெலுங்கானா, 8 மணி நேரம் புதுவை, 8 மணி நேரம் தமிழ்நாடு அம்மா பிரிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறது. எல்லாருக்கும் வழக்கம். ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு கவர்னர் இருந்தாலே ஏகப்பட்ட சிக்கலாக இருக்குது. தமிழ்நாட்டில் இந்நேரமும் மூணு கவர்னர் இருக்கிறாங்க. ஒரு கவர்னரையே இந்த அரசு வந்து அவருடைய கடமை செய்கிறாரு செய்யலை அப்படின்னு நிறையா போயிட்டுருக்கு. இதில் நமக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் நார்த் ஈஸ்ட்டை சேர்த்து ஒரு கவர்னர், தெலுங்கானா புதுச்சேரி சேர்த்துன்னு ஒரு கவர்னர் அப்படின்னு இப்போ அரசாங்கம் ஏன் பீதியில் இருக்காது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது. இத்தனை பேர் ஆளுக்கு ஒரு பாதுகாப்பு படிச்சுட்டு இந்த ஆர்எஸ்எஸில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வட தமிழகம் தென் தமிழகம் அப்படி பிரிச்சிருப்பாங்க. அது மாதிரி மூணு பேர் ஏதாவது பிரிச்சிருக்காங்களா, அந்த பேர் வந்து ரொம்ப அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. எந்நேரமும் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் உணர முடியுது. மாலை நான் பேசினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நம்ம போன முறையே நம்ம யோசித்தோம் அது வந்து கட்டாயம் வந்துடும். எப்படி வந்து டவுன் சவுத்துலேருந்து ஒரு லேடி பிரசிடெண்ட்டுக்காக வரப்போகிறாங்கன்னு சொன்னோன்னா எல்லாருமே ஆபீஸ் ஆயுர்வாதத்தை வந்து அம்மா தான் அப்படின்னு. அம்மா இல்லாமல் வேறு ஒருத்தர் போனபோது தான் தெரிஞ்சது ஏன் அம்மா இல்லை அப்படின்னு. என்ன ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் அம்மா இருக்கிற ஆக்டிவ்னஸ் பார்த்து அவங்களுக்கே சிக்கல் வருது. என்ன இருந்தாலும் பாரத பிரதமர் முன்னாடி யோசிப்பாரா இல்லையா, நம்மளை கொண்டு வந்துட்டு இந்த போக்காளர்கள் பயங்கரம் நமக்கு ஆக்டிவாக கிளம்பிட்டாங்கன்னு என்ன சொல்லிட்டு மக்கள் பிரதமரும் மக்கள் ஜனாதிபதிட்டாங்க என்ன இருக்கிற மாதிரி ஒரு அவங்களுடைய ஆக்டிவ்னஸ் வந்து கட்டாயம் யோசிக்க வச்சுட்டு நினைக்கிறேன். பட் வந்து அது வந்து ஒரு தாமதமான விஷயம் இல்லை. அவங்களுடைய மக்களோடு இருக்கணும், மக்களுடைய அடையாளமாக இருக்கணும், மக்களுக்காக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து ரொம்ப சீக்கிரம் நிறுவனம் நம்மளாம். இதில் வந்து எப்படி இவங்க அந்த நேரத்தை ஒதுக்குறாங்கங்கிறது தான் ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நம்ம வந்து தமிழ்நாட்டில் நிறைய பார்க்குறோம்னா புதுவையில் வந்து பெரிய பிரச்சனையே ஓடுது, அவங்க வந்து சூப்பர் சீஃப் மினிஸ்டராக ஓடுறாங்க அப்படின்னு. அதுக்கான காரணம் என்னென்னா அவங்க அவ்வளோ ஆக்டிவாக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது. தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் அண்ணன் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கார், மேடம் எப்போல்லாம் ஃப்ளைட் ஏறாங்களோ அப்பா அடுத்த கொஞ்சம் நேரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபைலையும் கையோடு எடுத்து போயிட்டாங்க ஐயோ அப்படியா அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி வந்து ஒரு பதட்டத்துலேயே வச்சுருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ என்னென்ன எப்படி தெலுங்கானா வேலை எப்படி நடக்குது, புதுச்சேரி வேலை எப்படி நடக்குது, தமிழ்நாட்டில் எப்படி நடக்குதுன்னா ஒரு பெரிய ஆச்சரியம். அவங்க வந்து எப்படி நேரத்தை கொடுக்குறாங்கன்னு தெரியல. முழுக்க முழுக்க ஒரு 24 மணி நேரத்தில் வந்து ரஜினி படத்தோடைய பாட்டில் சொன்ன மாதிரி எட்டு எட்டாக பிரிச்சுக்கோன்னா 8 மணி நேரம் தெலுங்கானா, 8 மணி நேரம் புதுவை, 8 மணி நேரம் தமிழ்நாடு அம்மா பிரிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறது வந்து பயங்கர ஆக்டிவான விஷயம். தாண்டி வந்து டாக்டருக்கும் ஃபேமிலிக்கும் எப்படி தான் டைம் கொடுக்க முடியுதுங்கிறது இட்ஸ் அமேசிங் விஷயம். எப்போதுமே எங்களுக்கான அக்கா எங்களுடைய அம்மா அவங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பயும் தேவை, நாங்கள் எப்பயும் கூட இருக்கோம்.